ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அக்ஷிதா. இந்த வீடியோவில் வந்து எப்படி ஈஸியான நோட்டீஸ் போர்ட் அனுப்புறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான மெட்டீரியல்ஸ் கார்ட்போர்ட் அண்ட் இது மாதிரி ஒரு கிளாத் இல்லைனா துணி இல்லைனா பையில் கூட அது வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் சிசர், அப்புறம் டேப் அண்ட் கம், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையான பொருட்கள். ஸோ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்ட்போர்டு எடுத்துக்கணும். நான் வந்து ரெண்டு பீஸு கிளாத் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்ககிட்ட வந்து பெரிய கிளாத் இருந்தாலும் அது வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கார்ட்போர்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். சரிங்க பாருங்க, கரெக்டாக வந்துருச்சா? இப்போ வந்து இந்த ரெண்டு பீஸை வந்து நான் ஒட்டுறதுக்கு வந்து நான் கம் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இது மாதிரி பேப்பர் டேப் அண்ட் செலோ டேப் இருந்தாலும் ஃபுல்லாக இதை சுற்றி ஃபுல்லாக இதில் பாதி, அப்புறம் பின்னாடி ஒட்டுறதுக்குள்ள ஃபுல்லாக நம்ம ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு கம் போட்டு இது இருக்குல்ல, இதை இப்படி ஒட்டலாம். இது இப்படி ஒட்டியாச்சு. டேப் எடுத்துட்டு ஃபோர் சைட், அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல் சைடை வந்து டேப் போட்டு ஒட்ட போகிறோம். நம்ம வந்து ஒட்டிட்டோம். இப்போ வந்து உங்ககிட்ட இது மாதிரி கிளிட்டர் கலர் டேப் அது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி ஒட்டிடுங்க, இல்லைனா அப்படியே கூட ஒட்டுங்க, நல்லதாக இருக்கும். அப்போ டெஸ்டிங் டைம் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ்னா கலர் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு ஏதாவது எழுதலாம். நான் வந்து ஸ்பீக் பாசிட்டிவ்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ ஒரு பின் எடுத்து நம்ம இப்படி இது மாதிரி ஒட்டிடுங்க. இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இது மாதிரி வில்லன் நூல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதை இப்படி கட் பண்ணி பேக் சைடில் வச்சு இப்படி டேப் போட்டு ஒட்டிடலாம். இது மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களோட நோட்டீஸ் போர்ட் ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வால்ல வந்து ஹேங் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. பாய், see you in next video.